இப்போ இந்த சிவன் என்ற காலகட்டத்தில் மொழி வந்து வளர்ச்சி பெரிய அளவுக்கு அடையவில்லை. ஆனால் முதல் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் சிவன். ஆகையால் தான் தமிழ் மொழி சிவனின் நாக்கில் இருந்து வந்ததுங்கிற ஒரு மரபை நாம் கொண்டுள்ளோம். சிவனுடைய நாக்கில் இருந்தால் மொழி முதலில் தோன்றியது என்ற ஒரு மரபு என்பது தமிழ் இலக்கியங்களில் உண்டு. ஆனால் ஏன் தமிழ் அப்படிங்கிற அந்த அடையாளம் முருகனுக்காக ஒதுக்கப்படுகிறது என்றால், சிவன் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழர்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் அல்ல. அது பொதுவான கடவுளாகவே சிவன் உலகம் முழுக்க எடுத்துச் செல்லப்பட்டு விட்டார். ஆனால் முருகன் வாழ்ந்த காலகட்டம் என்பது குமரிக்கண்ட அழிவு காலகட்டம். குமரிக்கண்டம் கடலால் மூழ்கி அடிக்கப்படும் காலகட்டத்தில் தமிழர்களை காப்பாற்றிய ஒரு தலைவனாக அவனும் தன்னை உணர்ந்தவர் தான், தன்னை உணர்ந்த ஒரு சித்தர் தான். அந்த சித்தர் வருகிறார், மக்களை காப்பாற்றுகிறார். அந்த காப்பாற்றி அந்த இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களை மக்களிடம் புகுத்தி அவர்கள் எப்படி ஒரு அந்த இழந்த சமூகத்திலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, குமரிக்கண்டம் என்று சொல்வதற்கு முன்பே ஒரு விளக்கம் கொடுத்தேன். கும்பலாக மறித்த கண்டம் குமரிக்கண்டம் என்று சொன்னீங்க. முருகனுக்கு குமாரன் என்ற ஒரு பெயரும் உண்டு. குமாரன் என்றால் அந்த குமரிக்கண்டத்துக்கு உரியவன் குமாரன் என்றும், குமரிக்கண்டத்திலிருந்து வந்த பெண் குமாரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா, குமாரன் குமாரி என்பது இளைஞரில் குறிப்பதற்கான சொல். அதனால் முருகன் இளைஞர் என்று தவறான புரிதல் இங்க புகுத்தப்பட்டு விட்டது. இளைஞர்களை குறித்த சொல்ல அல்ல. குமரிக்கண்டத்திலிருந்து வந்த மனிதர்கள் என்ன தங்களை முன் நிறுத்தி கொண்டார்கள்? குமரிக்கண்டத்திலிருந்து வந்தோம் அப்படிங்கறத விளக்குறதுக்காக குமாரன் குமாரி என்ற ஒரு சொல்லாடல் உருவாக்கப்பட்டது. அந்த சொல்லாடலில் தான் திருமணம் நடந்தது. ஏன்னா குமாரன் குமாரிகளுக்கு திருமணத்தை வேகமாக செய்தால் தான் இனப்பெருக்கத்தை சாதிக்க முடியும். அதனால தான் நம்மளோட தமிழ் திருமணங்களில் குமாரன் குமாரி குமார் அதுக்கு வேற பயன்படுத்த மாட்டோம். நீங்க கவனிச்சீங்கன்னா, திருமணங்களில் மட்டும், திருமண அழைப்புதல்களில் மட்டும்தான் இந்த குமாரன் குமாரனாகிய குமாரியாகிய மணப்பெண் பேரையும் மகன் பேரையும் சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வரலாறு என்பது நம்மளுடைய மொழியிலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களிலும் இவ்வாறு தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப முருகன் என்பவன் குமரிக்கண்ட அழிவிலிருந்து தமிழர்களை காத்தவன். குமரிக்கண்டம் அழிவு அடைந்த பின்பு தமிழர்களுக்கு இருந்த பகைவர்கள், பகை இனங்கள் வரிசையாக தமிழினத்தை நோக்கி சண்டையிட ஆரம்பித்தன. அது மட்டுமல்லாமல் முருகன் தான் முதலில் விவசாய மரபை தோற்றுவித்தவன். விவசாயம் மருத நிலம் என்ற தோற்றத்தின் முதல் வித்தை விதைத்தவன் முருகன். இந்த முருகன் தான் இனப்பெருக்கத்திற்கு காரணம் சொன்ன பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வேல் என்பது ஒரு ஸ்பேம். அது வந்து ஒரு ஆயுதம் மட்டும் அல்ல, அது ஒரு ஸ்பேமை. ஆயுதம் என்றால் ஈட்டியை தான் காமிக்கணும். முருகனுக்கு ஏன் வேலை காமிக்கிறார்கள்? வேல் என்றால் வெற்றி பெறுதல் என்ற பொருள். வேல் என்றால் உயிரின் உருவாக்கம் என்று பொருள். வேல் என்றால் விந்தனு என்று பொருள். அதனால தான் நம்மளுடைய பாட்டில் கூட இருக்கும், விந்து விந்து முருகவேல் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்பது படைப்பு தத்துவத்தை நாம் தமிழர்கள் உணர்ந்திருந்த விதம். முருகன் என்பவன் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஆழம் இருக்கிறதுங்கிறதுக்காக தான் இத்தனை நான் ஒரு தொட்டு தொட்டு போறேன். இல்ல, முருகன் முருங்கை, இந்த முருங்கை மரம், முருங்கை மரம், முருங்கை மரத்தை முதல் முதலில் தமிழர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த முருங்கை மரத்தின் மூலியமாக இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உண்டு என்பதை உலக மக்களுக்கு தமிழர்களுக்கு வழங்கியவன் முருகன். அதனால தான் முருகன் என்பது முருங்கை. இந்த முருங்கை மரத்திற்கு உலகம் முழுக்க முருகன் என்று பேர் உண்டு. உலகம் முழுக்க முருங்கை மரம் கிட்ட இருக்கும்பொழுது அதோட அருமை என்னன்னு தெரியல. வெளி இனத்துக்காரன் நம்ம கிட்ட வந்து முருங்கை மரத்தோட சிறப்பு சொல்லும் போது தான் நமக்கே அது என்ன வேப்பாக தெரிகின்றது. இன்று பாருங்க, அப்ப தமிழ் இனத்திற்காக இவ்வளவு பாடுபட்ட ஒருவர் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு இனங்கள் சண்டையிடும் பொழுது போருக்கு முந்தி மக்களை தயார் செய்து போரிட்டவர். அதனால்தான் முருகனுக்கு போர்க்கடவுள் என்ற ஒரு பெயரும் உண்டு. தமிழர்களை காத்தவர், தமிழர்களுக்காக போர்க்களம் பூண்டவர். புரியுதுங்களா? அவர் வந்து தண்டாயுத பாணி. நீங்க கவனிக்கணும், முருகன் வந்து வேலையை கொண்டு சண்டை போடல. இங்க புரியுதா சொல்றது? வேலை எதினாலும் அது அவருக்கு ஏன் தண்டாயுத பாணி என்று பேர் உண்டு? தண்டு, சிலம்பு, தண்டை ஆயுதமாக கொண்டவர் முருகர். அந்த வேல் என்பது அவருடைய பிறப்பு தத்துவத்திற்கான ஒரு உருவகமே ஒழிய. அதனாலதான் முருகனோட சிலையில நீங்க நல்லா கவனிங்க, வேலை கடைசியா வந்தா சாத்துவானுங்க. முருகன் கையில வேல் வச்சிருக்க மாட்டாரு. முருகன் கையில் வேல் இருக்காது. முருகன் கையில் இருக்கிறது தண்டுதான் இருக்கும் எந்த சிலையிலும் பாருங்க. தமிழனுடைய மரபு, வேலை கடைசியாக வந்து வைப்பாங்க. காரணம், வேல் என்பது ஆயுதம் அல்ல. வேல் என்பது ஒரு அறிவியல் தத்துவத்திற்கான ஒரு சின்ன ஒரு சான்றிதழ். கையில் இருப்பது தண்டாயுதம். தண்டாயுதம் என்பது உயிரை கொள்ளாமல் அடுத்தவனை அடித்து விரட்டக்கூடிய ஒரு ஆயுதம். உயிர் கொள்ளாமையை கொண்டவர்கள் தமிழர்கள். அப்ப அந்த போரில் தண்டாயுதத்தை பயன்படுத்தி அவர் அடித்து இருக்கிறார், விரட்டி இருக்கிறார். நீங்க இப்ப போதி தர்மம்லாம் பேசுறீங்க, அது மாதிரிதான். ஆதிகாலத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தமிழர், அப்ப தமிழனுக்காக களம் கண்டவர், தமிழர்களுக்காக. அதை பண்ணுங்க, பங்குனி உத்திரம் என்று தமிழர் கொண்டாடுவாங்க. பங்குனி உத்திரம் என்பது அந்த பங்குனி உத்திர நிகழ்வை நீங்க போய் பாருங்க. சூரசம்ஹாரம் என்று நடக்கும். அந்த சூரசம்ஹாரத்துக்கு முன்பு குறவர் சேர்த்தரை என்ற ஒரு இடத்தில் அவர்கள் வந்து சண்டையிட்டு காட்சியெல்லாம் அவர்கள் நடத்தி காட்டுவார்கள். அந்த ஒரு மரபு இருக்கு தமிழ்நாட்டில், இன்னும் இருக்கு. குறவர்கள் வந்து சண்டை போடுவாங்க முருகன் கூட. காரணம் என்றால், விவசாயத்தை உருவாக்கினான் என்று சொன்னால முருகன், அதை ஆரம்ப காலகட்டத்தில் குறவர்கள் எதிர்த்தார்கள். முருகன் அவர்களுடன் சண்டை போட்டு அதை வெற்றி காண்கிறார். வெற்றி கண்ட பின்புதான் குறவர்கள் எல்லாம்
நம்ம வந்து இப்பதான் ஜெயித்து விட்ட பின்பு தங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற மரபு இருக்கு. அந்த மரபின் அடிப்படையில் ஒரு குறவர் பெண்ணை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த போரை முடித்து வைக்கிறார்கள். அந்த நிகழ்வு தான், அந்த நிகழ்வு விவசாய மரபை தோற்றுவித்த முதல் கடவுள், முதல் தமிழன் முருகன். அப்போ இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது போன்ற வெவ்வேறு காரணங்கள், அது மட்டுமல்லாமல் குமரிக்கண்டத்தில் அழிந்த தமிழ்ச்சங்கம், சிவனால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்ச்சங்கம் முடிந்து விடுகிறது. அதை மீண்டும் உருவாக்கும் நோக்கத்தில் உருவாக்குகிறார் தமிழர் முருகன். ஆகையால் முருகனை தமிழ் கடவுள்னு நம்ம வழிந்து சொல்றதுக்கு காரணமாக அமையுது.